ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. கேரட் அல்வானாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இன்றைக்கி இதில் நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். என்னென்னு பார்க்கணுமா, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் 3 கேரட், இல்லை நம்மளோட இந்த மாதிரி வெரைட்டி கேரட்னால் 4 கேரட் கூட எடுத்துக்கோங்க. இந்த சைஸில் இருந்ததுன்னா இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து 3 எடுத்திருக்கேன். ஒரு சிறிய பீஸ் பீட்ரூட், இதுதான் இந்த கலருக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இதில் ஒரு பாதி அளவு நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சுவை வந்து சுவையில் வந்து உங்களுக்கு பீட்ரூட் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த டெல்லி கேரட் வந்து நம்மளோட கேரட் அல்வாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்படி ஒருவேளை கிடைக்கலன்னா நம்ம நார்மல் கேரட்லேயும் செய்யலாம். இப்போது இந்த கேரட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்ப்போமா. 1/4 கிலோ அளவுக்கு கேரட், 3 கேரட் இருந்தது, அதை வந்து நான் திருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். உரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட், இதுக்கு மேலே போட்டோம்னா நமக்கு பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்துடும். இவ்வளோ போட்டோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டான அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தான் திருவி எடுத்திருக்கேன். இது எல்லாமே அந்த கேரட் திருவியோட மெல்லிசு திருவியில் திருவி எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, இது வந்து உங்களோட சுவைக்கேற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கூடவோ குறைச்சோ கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு நெய், இது வந்து நெய் நம்ம போடுறது எவ்வளோ போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், எவ்வளோ சேர்த்தாலும் நெய் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து போதுமானதாக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு இல்லாத கோயா, பால்கோவா இருக்கு இல்லையா, அது வந்து இனிப்பு இல்லாமல் கிடைக்கும் இல்லையா, அந்த கோயா. ஒருவேளை உங்கள்கிட்ட இது இல்லை, வீட்டில் ஆனால் மில்க் ஸ்வீட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பாக்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட பிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மில்க் பேடா, மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் பிடிச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் பெருசாக சுவையில் வந்து வித்தியாசமே தெரியாது. 1-8 முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திராட்சை, காய்ந்த திராட்சை, 1 சிட்டிகை உப்பு அந்த இனிப்பு சுவையை வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு. தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிக்கும் வேணும் அப்படின்னா கண்டென்ஸ்ட் மில்க் கூட இதில் 1-2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அவசியம்னு கிடையாது, இது இந்த கோயாலாம் வந்து அவசியம்னு கிடையாது. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் முதல்ல நம்ம இந்த முந்திரி பருப்பையும் இந்த காய்ந்த திராட்சையையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக தான் அதை ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதை முதல்ல பண்ணிடலாம். இப்போ இந்த முந்திரி நல்லா செவந்திருக்கு, இந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதோட இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் உருகின உடனே இந்த கேரட்டையும் இந்த பீட்ரூட்டையும் எடுத்து போட போகிறோம். கப் அளவுகளில் வந்து இது 1/2 கப் அளவுக்கு கேரட் இருக்குங்க, இந்த திருவுனது இந்த 1/2 கப் கேரட் திருவல் அல்லது 1/4 கிலோ கேரட் திருவல் ப்ளஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட், இதையும் போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த கேரட்டோட பீட்ரூட்டோடையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் இந்த கேரட்டோட கலர் வந்து எவ்வளோ அழகாக டார்க் ஆகுது அப்படின்ட்டு. இந்த 1 டேபிள்ஸ்பூனுக்கு மேலே மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பீட்ரூட் அல்வா டேஸ்ட் வந்துடும். நல்லா இந்த கேரட்டோடையும் பீட்ரூட்டோடையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் இந்த ஜூஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும், அதுக்குள்ளார நம்ம அது வரைக்கும் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பீட்ரூட் சேர்த்தது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட கேரட் அல்வான்னு. இப்போது நம்ம இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ரொம்ப சீக்கிரம் வதங்கிறதுக்கு உதவும். அதோடு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கறதுனால இந்த சர்க்கரையோட சுவையை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி தேக்கட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் இது வந்து உதவும். இந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த கேரட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஈரம் கூட எதுவும் இல்லை, நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பாலை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், நல்லா ஆடையோடு சேர்த்து எடுத்திருக்கேன் திக்கு பால்.
இப்போ இந்த கேரட் வேகிற வரைக்கும் நம்ம விடலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும் கேரட்டை. மிதமான தீலையே வச்சேன். ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் இந்த பால் வந்து கம்ப்ளீட்டாக சுண்டி இந்த கேரட் வேகிறதுக்கு. இப்போ அந்த பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், திரும்ப ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ ஆட் பண்ணுங்கள். இங்கே சர்க்கரை அவ்வளோ யாருக்கும் பிடிக்காதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். மில்க் மெய்ட் வேறு ஆட் பண்ண போகிறேன். சரியான அளவுன்னு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகுன மாதிரி ஆகும் நம்மளோட அல்வா, திரும்ப இருக்கும். அது வரைக்கும் கிளறிட்டு இருக்கலாம். இது எல்லாமே மிதமான தீயில் வச்சு செய்கிறது நல்லது. கேரட் வந்து நல்ல நெய்யில் வதக்கி பாலில் வேக வச்சிட்டோம்னா அந்த கேரட்டோட பச்சை வாசனை போய் நம்மளோட அல்வா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்வா வந்து திரும்ப இறுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த தளர்ந்து இருந்தது நல்லா இறுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற இந்த கோயா, சர்க்கரை இல்லாத பால்கோவா, இதையும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதோட 1 டேபிள்ஸ்பூன் இல்லை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் அல்வா தயார். இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்கொடி போடுறேன். நான் ஏலக்காயை சுகரோடு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எப்போ வச்சுருப்பேன். கொஞ்சம் கூட அரைச்சா தான் நமக்கு நல்லா அரைப்படும். ஒன்று ஒன்று பொடிச்சா சரியாக பொடிப்பட மாட்டேங்குது. ஸோ இதையும் போட்டு நல்லா கலந்து நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, முந்திரி திராட்சை இதையும் போட்டோம்னா நம்மளோட கேரட் அல்வா தயார். இப்போ ஆல்ரெடி நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இறக்குனதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிங்கன்னா ஃபுல்லும் நெய்யிலேயே நிறைய நெய் விட்டு பண்ண மாதிரி ஒரு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மேலேயும் நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த 1/4 கிலோ அளவுக்கு கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான அல்வா இது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஆனந்தமான சமையல், ஆரோக்கியமான வாழ்க்கை. என்னோட மற்ற 2 பிளாக் சேனல் எல்லாத்தையும் கூட செக் பண்ணுங்கள். எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன், இந்த ரெசிபி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணுங்கள்.